கல்லணை ஆஞ்சநேயர் கதையெல்லாம் நிஜம். தஞ்சை மாவட்டத்தில் பெரிய கல்லணையில் 19வது மதகின் ஒரு புறம் மதில் சுவரால் ஏறக்குறைய மறைந்த நிலையில் காணப்படுவது ஓர் ஆஞ்சநேயரின் கற்சிற்பம். ஓர் ஆராய்ச்சியின் மூலம் இந்த இடத்திலுள்ள இச்சிறு கோயிலின் சரித்திரம் நமக்கு விளங்கும். சங்ககால சோழ மன்னர் கரிகால பெருவளத்தான் காவேரி கொள்ளிடம் நீர் போக்கை சரி செய்து நீர்ப்பாசனத்தை சீரமைக்க காவிரியின் மீது ஒரு அணை கட்டினார். இந்த அணை நவீன தொழில் நுட்பத்திற்கு சவாலாக அமைந்துள்ளது. இந்த கட்டுமானத்தை கண்டு வியந்த ஆங்கிலேயர்கள் இதை கிராண்ட் அணிக்கட் என்று பாராட்டினர். இக்கட்டுமானம் களிமண்ணில் புதைந்த மிக பெரிய பாறாங்கற்களால் ஆனது. இதன் நீளம் 180 அடி, அகலம் 66 அடி மற்றும் ஆழம் 15-18 அடி வரை கொண்டது. இது நதி நீர் வெளியேறும் பகுதியில் பாம்பு போல் வளைந்த நிலையில் கட்டப்பட்டது. தற்போதுள்ள பெரிய கல்லணை 1806 ஆங்கிலேய பொறியாளர்களால் நிர்மாணிக்கப்பட்டது. பல வருடங்களாக நடந்த மிகப்பெரிய முயற்சியின் காரணமாக அடித்தளம் அமைத்து அணையின் பாதைகள் உயர்த்தப்பட்டு சாலை வசதி ஏற்படுத்தி தந்தனர். இப்பணி முடிவரும் தருவாயில் ஏற்பட்ட சில வினோதமான நிகழ்வுகள் அங்கிருந்த பொறியாளர்களுக்கும் மற்றும் பெருமளவில் கூடியிருந்த கட்டுமான தொழிலாளர்களுக்கும் வியப்பை தந்தன. ஒரு நாள் காலையில் பணி ஆய்வுக்காக வந்த கீழ்நிலை அதிகாரி ஒருவர் அணையின் 19வது மதகு உடைந்திருந்ததை கண்டார். இந்த விபத்து கட்டுமானத்தில் பயன்படுத்திய பொருட்களில் தரக்குறைவு காரணமாக ஏற்பட்டது என யூகித்தனர். எனவே அதே கட்டுமானம் மீண்டும் ஒரு மாத காலத்தில் மிகுந்த கவனத்துடன் கட்டி முடிக்கப்பட்டது. கட்டி முடிக்கப்பட்ட சிறிது காலத்திலேயே சோதனையாக அந்த வளைவான மதகு பகுதி மீண்டும் உடைந்து விழுந்து கல்லும் மண்ணுமாக காட்சியளித்தது. இதனால் வாயடித்து நின்ற பொறியாளர்களும் கட்டுமான பணியாளர்களும் மீண்டும் ஏற்பட்ட அழிவை குறித்து விளக்கம் எதுவும் அளிக்க முடியாமல் திணறினர். 2வது முறையும் உடைந்து விழுந்த நிகழ்வுக்கு பிறகு அங்கு ஆய்வு மேற்கொண்டிருந்த கீழ்நிலை அதிகாரி முதன் முறையாக மதகு உடைந்து விழுந்த அன்று இரவு தனக்கு ஏற்பட்ட கனவு பற்றிய விபரத்தை வெளிப்படுத்தினார். அன்று இரவு என் கனவில் ஆஞ்சநேயர் சுவாமி தோன்றி நான் நதியில் அடியில் மணற்படுக்கையில் உள்ளேன். என்னை வெளிக்கொணர்ந்து அங்கே எனக்கு கோயில் அமைக்காவிடில் இடிந்து விழுவது தொடரும். இதை எதனாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்றார். ஆங்கிலேய தலைமை பொறியாளர் இதை நம்பவில்லை. அன்றிரவே மிகவும் ஆச்சரியமான விதமாக அந்த தலைமை பொறியாளருக்கு தொடர்ந்து பயமுறுத்தும் கனவுகளாகவே வந்தன. அவரது கனவில் குரங்குகள் அவரை நெருங்கி நகங்களால் பிராண்டி காது செவிடாகும்படி சத்தம் போட்டு துன்புறுத்தின. இரவு முழுவதும் ஏற்பட்ட பயங்கரமான கனவுகளால் மிகவும் பாதிக்கப்பட்ட அந்த பொறியாளர் மறுநாள் காலையில் தன் நண்பர்கள் குழுவை அழைத்து தனது கனவுகளை பற்றி விளக்கினார். அந்த ஆங்கிலேய நண்பர்களும் இந்த கனவுகள் பற்றிய தம் அவநம்பிக்கையை தெரிவித்ததோடு அவர் அந்த கீழ்நிலை அதிகாரி கூறிய நம்ப முடியாத கனவுகளை அடிமனதளவில் நம்பியதன் விளைவாகவே இது போன்ற ஏற்பட்டுள்ளது என்றும் கூறினர். நண்பர்களின் வாக்கு அவருக்கு அப்போதைக்கு தேவைப்பட்ட ஒரு சமாதானத்தை தந்தாலும் அந்த அமைதியும் அல்பாயுசாகவே அமைந்தது. அன்று இரவே ஆஞ்சநேயர் பொறியாளர் கனவில் தோன்றி எனக்கு கோயில் எழுப்பாமல் நீ இந்த அணையை கட்டியுள்ளாய், நானே இந்த அணையை காப்பவன், அதனால் அந்த கட்டுமானத்தை இடித்து சுக்கு நூறாக்கினேன், மீண்டும் நீ அணையை கட்டினாய், அதுவும் நான் இருக்கும் இடத்திற்கு மேலாகவே அமைந்துள்ளது, இதுவும் நிற்காது, நான் இருக்கும் இந்த இடத்தில் ஒரு வளைவை ஏற்படுத்தி என்னை காணும் இடத்தில் ஒரு கோவில் அமைத்தால் நீ வெற்றி பெறுவாய் என்றார். மறுநாள் பொறியாளர் அங்கிருந்த இடிபாடுகளை அகற்றி அதே இடத்தில் நதிப்படுக்கையை தோண்ட உத்தரவிட்டார்.
அங்கே அந்த 19வது மதகு அமைந்திருந்த இடத்தில் ஆஞ்சநேய சுவாமியின் கற்சிற்பம் காணப்பட்டது. அந்த ஆங்கிலேய பொறியாளர் தீர்மானமாக அங்கு ஒரு கோயிலை கட்ட உத்தரவிட்டார். பெரிய அளவில் கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. அணை கட்டும் கனவில் அவருக்கு சொல்லப்பட்ட விதத்தில் மாற்றி அமைக்கப்பட்டது. இந்த கோவில் இன்றும் சென்று தரிசிக்கும் வகையில் உள்ளது. பாலத்திலிருந்து 2 அடுக்கு படிகளை கடந்து கீழிறங்கி சென்றால் அந்த கோயிலை அடையலாம். பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலை துறைகள் இன்றும் இந்த கோவிலின் நித்திய பூஜைக்கான செலவுகளை ஏற்றுக்கொண்டு வருகின்றன. இதன் ஆதாரங்களை இன்றும் தஞ்சை மாவட்டத்தில் பொதுப்பணித்துறையில் பழைய ஆவணங்களிலிருந்து பெறலாம். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு வெளிவந்த தஞ்சாவூர் மாவட்ட கெஸ்ட் அரசு இதழ் என்ற அரசு ஆவணத்திலும் காணலாம். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிந்தால் போய் தரிசனம் பண்ணுங்கள்.